நியமன பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வந்து பிரதமர் அறிவிச்சிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ரொம்ப ஹாப்பி. இது ஜெனரலி ஸ்போர்ட்ஸ்கிட்ட ஹானர் தான், பர்டிகுலர்லி ஃபார் இந்தியன் அத்லெட்டிக்ஸுக்கு ரொம்ப ஹானராக தான் நினைக்கிறது. இது வந்து விளையாட்டு வீரர்களை எந்த அளவுக்கு ஊக்கப்படுத்தணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸ்போர்ட்ஸ் கிட்ட ஏதாவது என் பேஷன் தான் ஸ்போர்ட்ஸ். ஐ ஸ்டார்டட் ஸ்போர்ட்ஸ் இன் 1977 ஃப்ரம் இன் நவ் ஆல்சோ ஐ எம் டூயிங் ஸ்போர்ட்ஸ் ஒன்லி. ஸோ ஸ்போர்ட்ஸ் கிட்ட ஏதாவது எனக்கிட்டு சொல்றது மீன்ஸ் ஐ கேன் டூ, ஐ வில் ட்ரை டு டூ தேட். பிரதமர் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒலிம்பிக் வீரர்களை வந்து மீட் பண்ணுறது, ஒலிம்பிக் வீரர்கள் வந்து கிராமங்களில் போய் பொதுமக்கள்கிட்ட குறிப்பாக இளைஞர்கள்ட்ட பேசணும்னு சொல்லி நிறைய இனிஷியேட்டிவ் பண்ணிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது மூலிமா ஒலிம்பிக்கில் வர ஒலிம்பிக்கில் நமக்கு மெடல்ஸ் எந்த அளவுக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ரிமோட் ஏரியாவிலே ரொம்ப நல்ல டேலண்ட் இருக்கும், அவிட போய் அவரை செலக்ட் பண்ணி அங்கே அகாடமியில் வச்சு அவருக்கு எல்லாமே ஃப்ரீ ஆகிட்டு பண்ணி வேர் ஆல்சோ ஏமிங் தி வேர்ல்ட் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி செய்திருந்தால் நல்லதாக இருக்கும். பட் இப்போது பேரண்ட்ஸ் வந்து குறிப்பாக வந்து படிப்பு கொடுக்குற முக்கியத்துவம் வந்து விளையாட்டு கொடுக்கணும்னு சொல்லி இப்போ பரவாயில்ல மாதிரி ஸ்போர்ட்ஸ் பர்சன் சொல்லிருக்காங்க. இது இளைய தலைமைக்கு நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? ஏர்லியர் இட் வாஸ் ஸோ பேரண்ட்ஸ் ஆர் ஸோ டஃப் அண்ட் பட் நவ் தே ஹவ் சேஞ்ச் த லிட்டில் பிட், தே ஆல்சோ சேஞ்ச் த மைண்ட் நவ். இது ராவிலே இருந்து ஜோகிங் எக்ஸசைஸ் எல்லாமே எப்பொழுதும் நல்லதாக இருக்கும் ஹெல்த்துக்கிட்டு. அந்த மாதிரி செய்திருந்தால் நல்ல டிஃப்ரெண்ட் ஃபீல்டுலேக்கு அவர் போ, அவர் டேலண்ட் நல்லா இருந்தால் அவர் தே ஷுட் என்கரேஜ் தம் டு பி இன் த ஃபீல்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். ஐ திங்க் ஸ்லோலி தே ஆர் சேஞ்சிங் தேர் மைண்ட் நவ் பிகாஸ் வி ஸ்டார்டட் கெட்டிங் த மெடல்ஸ். பொதிகை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்.